நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் அல்லது இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பீக்கராக தான் இருக்கிறேன், பட் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோ தான் பெஸ்ட்டு கண்டென்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கலையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். பொது மேடைகளில் தோன்றும் போது இதயத்திலேருந்து பேசினாதான் உணர்வு பூர்வமாக மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் பொது மேடைகளில் தோன்றும் போது ப்ரெசன்டேஷன் அல்லது உங்களுடைய ஸ்பீச் எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய 5 மிஸ்டேக்ஸை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோ ஏன் முக்கியம்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங் அல்லது பொது மேடைகளில் தோன்றும் போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அதை விடவும் இம்பார்ட்டண்ட் என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா மக்களுடைய ஃபுல் அட்டென்ஷனும் உங்களுடைய என்டையர் ப்ரெசன்டேஷன், அதாவது நீங்கள் பேசி முடிக்கிறது வரைக்கும் உங்கள் பக்கமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் சீரியஸாகவும் எடுத்துப்பாங்க. இனி நம்ம மக்கள் உங்களை ஆர்வத்தோடு கவனிக்கிறதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, எந்த ஏரியாவில் உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இல்லையோ அந்த துறையை பற்றின அட்வைஸ் கொடுக்கறது மாதிரி பேசுகிறது. ஏன் அப்படின்னா, இதுக்கு பின்னணியில் 2 ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறீங்களோ அந்த ஃபீல்டை பற்றி உங்களால் பெட்டராக பேச முடியும். அதாவது ஃபஸ்ட்டில் சொன்னது மாதிரியே ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து பேச முடியும். ரெண்டாவது, உங்களுடைய ஆடியன்ஸும் புத்திசாலிகள் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ஏன்னா அவங்களும் ஒரு வெற்றியாளர் அல்லது ஒரு சாதனையாளர்களுடைய பேச்சை கேட்குறதுல தான் ஆர்வம் காமிப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் ஒரு அமெச்சூர் ப்ரெசன்டர், அதாவது பொது மேடைகளில் புதிதாக தோன்றும் போது நான் என்ன பேசுறது? அதுக்கான விடையை நான் சொல்கிறேன். வெற்றியாளர்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை பேசலாம், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய யுக்திகள் அதாவது ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பேசலாம். இந்த இடத்துல நம்ம அட்வைஸ் பண்ணுறது மாதிரி பேசக்கூடாது, அவ்வளோதான். இந்த இடத்துல நானும் உங்களில் ஒருவன், நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்முடைய சவால்களுக்கான தீர்வுகளை காணலாம் அப்படிங்கிற உணர்வை கொடுக்கணும். நம்ம தவிர்க்க வேண்டிய 2வது மிஸ்டேக் என்னன்னா, அவாய்ட் யூசிங் ஃபில்லர் வேர்ட்ஸ், அதாவது லைக், பட், ஆனால், சரி, இது போன்ற வார்த்தைகளை நம்ம தவிர்க்கணும். இதை நீங்கள் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம், பட் அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. நம்ம சாதாரணமாக பேசும்போதோ அல்லது டெக்னிக்ஸு, புதிய ஐடியாஸு, புதிய ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது யோசித்து பேசுவோம், அங்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். பட் நிச்சயமாக ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு பொது மேடையிலேயோ பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்லேயோ இதை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் போது நம்ம பேசக்கூடிய டாபிக் மேலே நமக்கு ஆளுமை இல்லாதது மாதிரியான ஒரு உணர்வை அதை ஏற்படுத்தும். அதனால இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். 3வது மிஸ்டேக், ஒரே ப்ரெசன்டேஷனை எல்லா மேடைகள்லையும் பயன்படுத்துறது. நீங்கள் ஒருவேளை ஒரே டாப்பிக்கில் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, பட் உங்களுடைய ஆடியன்ஸை பொறுத்து நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மாறணும். உதாரணத்துக்கு அதில் சொல்லக்கூடிய ஸ்டோரிஸாக இருக்கலாம், நீங்கள் சொல்லக்கூடிய மெத்தட்ஸாக இருக்கலாம். நீங்கள் யார்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறீங்க? ஹோம் மேக்கர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா? ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸை அட்ரஸ் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ் மேனை அட்ரஸ் பண்ணுறீங்களா? மாணவர்கள்ட்ட பேசுகிறீங்களா? அப்படிங்கிறத பொறுத்து மாறணும். அப்போ தான் உங்களுடைய பேச்சும் அவங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுமா இருக்கும். சில சமயங்களில் நம்ம ஒரே ஆடியன்ஸை ரிப்பீட்டடாக ட்ரெயின் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது வீக்லி மீட்டிங்ஸ் இருக்கலாம், மந்த்லி ட்ரைனிங்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனோ அல்லது உங்களுடைய ஒரு டீமையோ கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஆர்கனைசேஷனுடைய பர்பஸும் கோல்ஸும் சிமிலராகவே இருக்கும். பட் இந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட நம்மளுடைய ப்ரெசன்டேஷன்ஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்லைட்ஸ், அதனுடைய கலர்ஸ், அதனுடைய இமேஜஸ், இது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். அதாவது அவங்களுக்கு ஒரு புதுமையான உணர்வை எப்போவும் நீங்கள் ஏற்படுத்த தவறக்கூடாது. 4th மிஸ்டேக், நம்ம ஒரே இடத்துல நின்றுட்டு பேசுறது. நம்ம ஒரே இடத்துல நின்றுட்டு பேசுவோம், நம்மளுடைய ஆடியன்ஸ் வேற இடத்துக்கு போயிடுவாங்க. ஆமாங்க, வேற கிரகத்துக்கே போயிடுவாங்க. உங்களுடைய ஸ்பீச்சில் கவனம் செலுத்த மாட்டாங்க. இப்படி நம்ம ஸ்டிஃபாக ஒரே இடத்துல நிற்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பாடி லாங்குவேஜை பயன்படுத்தணும். ஆமாங்க, கைகளை அசைக்கணும். மேடையினுடைய இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் நடக்கிறது, சில ஜெஸ்டர்ஸை காமிக்கிறது, ரொம்ப முக்கியமாக அவங்கக்கிட்ட ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணுறது. இப்படி பண்ணுறது மூலமாக உங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், பீப்புள் உங்கள் கூட நல்லா கனெக்ட் ஆவாங்க. நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய 5th மிஸ்டேக்,
நீங்க எவ்வளவுதான் பெரிய பேச்சாளரா இருந்தாலும் நீங்க எவ்வளவுதான் கான்ஃபிடண்டா ஃபீல் பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணாம ப்ராக்டீஸ் பண்ணாம பொது மேடைகளில் தோன்றதை அவாய்ட் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் அப்படின்னு மீன் பண்ணது நீங்கள் எந்த ஆடியன்ஸை அட்ரஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்றது மாதிரியான கண்டென்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது, நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறது, உங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸில் பயன்படுத்துறது, நீங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டோரிஸ், நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கக்கூடிய கோட்ஸ் பழமொழிகளாக இருக்கலாம், இல்லை நம்ம பாஷையில் சொல்லுவோம்ல பஞ்ச் டயலாக்ஸ், இந்த பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாத்தினுடைய வார்த்தைகளை நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதனுடைய உச்சரிப்புகள் கரெக்டாக இருக்கணும். முக்கியமாக நீங்கள் ஒரு புதுமுக பேச்சாளராக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ரெசன்டேஷனை இன்னும் பெட்டராக்குறதுக்கு நீங்கள் பேசி உங்கள் ஆடியோவை கேட்டு பாருங்கள், முடிஞ்சால் உங்களுடைய வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய உச்சரிப்புகள் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, அத்தனையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 5 mistakes நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தலை சிறந்த பப்ளிக் ஸ்பீக்கர் ஆக முடியும். ஆமாங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பொது மேடைகளில் தோன்றும் போது உங்களுக்கு பாராட்டுகள் குவியும், நிறைய கைத்தட்டல்கள் கிடைக்கும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு தலைவர் பாடுவார் இல்லையா, அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு பிலீவ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணிக்கிங்க, ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டாக கிடைக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுறது உங்களுடைய டாக்டர் செந்தில். விஷ் யூ ஆல் ஏ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.